ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் புதுக்கோட்டை பொண்ணு சாந்தி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு காலேஜோட டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். என்ன காலேஜ்னு பார்த்தீங்கன்னா மூகாம்பிகை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் புதுக்கோட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி டு நம்ம புதுக்கோட்டை போகிற மெயின் ரோட்லேயே இருக்குது இந்த காலேஜ். வந்துட்டு இது வந்து ரொம்ப ஒரு பழமையான இன்ஜினியரிங் காலேஜ் தான். எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா 1985. ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 8.1 out of 10. இது வந்து அஃபிலேட்டட் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி தான். இது என்னென்ன கோர்சஸ், டிகிரி கோர்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்இ, பிடெக், பிஇ, இதுதான் இது மூணு இன்ஜினியரிங் கோர்சஸ் தான் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த காலேஜோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்த்துட்டோம் 1985. யார் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா மாரியம்மன் எஜுகேஷனல் ட்ரஸ்ட், இவங்க தான் வந்து இந்த காலேஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜோட விஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டு பி எ குளோபலி அப்படி தான், அசட்டைடு இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எக்ஸலன்ஸ் கமிட்டட், இதுதான் வந்து அவங்களோட விஷனாக இருக்குது. இந்த காலேஜோட பிடெக்கில் வந்துட்டு இயர்லி ஃபீஸ் வந்து 40,000, 4 இயர்ஸ் கோர்ஸ் தான். முடித்தோடனே கேம்பஸ் இருக்குது கண்டிப்பாக. இதோட ரேட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா 6.6 out of 10. ஸ்ட்ரீம்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது வந்து ஒரு 4 இயர்ஸ் கோர்ஸ் தான். கோர்சஸ் எல்லாமே ஃபுல் டைம் தான். இப்போ வந்து நம்ம எம்இயோட ஸ்ட்ரீம்ஸ் பார்க்கலாம். பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், வில்சி டிசைன், கார்டு அண்ட் காம், கம்யூனிகேஷன் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், டிஜிட்டல் கம்யூனிகேஷன், நெட்ஒர்க்கிங், இது வந்துட்டு எம்இ கோர்சஸோட பிரான்ச்சஸ். எம்இ கோர்சஸ்க்குமே இயர்லி ஃபீஸ் வந்து 40,000 தான் பர் இயர். இதோட ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அகாடமிக் வந்துட்டு 8.2 out of 10, அகாமடேஷனுக்கு வந்து 7.8 out of 10. இங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது. ஓவராலாக வந்து காலேஜோட ரேட்டிங் 8.1 out of 10. இந்த ரேட்டிங்ஸ் வந்து இந்தியா லெவலில் தான் இருக்கும். பிஇ கோர்சஸோட ஸ்ட்ரீம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். இயர்லி ஃபீஸ் வந்து 40,000. பிஇயோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.6. இந்த மோஸ்ட் பாப்புலர் டாக்ஸ் இந்த காலேஜுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபேக்கல்ட்டி, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், கோர்ஸ் கரிக்குலம், ப்ராசஸ், பிளேஸ்மெண்ட் செல், குட் நாலேஜ், ஸ்போர்ட்ஸ் டே, எலெக்டிவ் சப்ஜெக்ட், ஃப்ரீ எஜுகேஷன், பே லைப்ரரி, அப்ளிகேஷன் ஃபார்ம், பேசிக் சப்ஜெக்ட், எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரைனர். ஒருத்தர் வந்து அவரோட ஸ்டூடெண்ட்ஸே இந்த காலேஜை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காரு. த காலேஜ் ஹேவ் மீ எவ்ரி திங் ஐ நீடட், ஏ குட் ஸ்டார்ட், பர்ஃபெக்ட் ஜாப் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் கேரியர். ஹியர் டீச்சர்ஸ் வில் ட்ரீட் வித் ஏ ஃபுல் டெடிக்கேஷன் அண்ட் சால்வ் யுவர் ஆல் கொரிஸ். பிடெக் வந்து ஃபீஸ் பார்த்திங்கன்னா 40,000 இயர்லி ஃபீஸு. எலிஜிபிலிட்டி வந்து 10th or 12th. பியூக்கும் அப்படி தான், 10th or 12th, 40,000 வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸு. என் பிளேஸ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஒருத்தவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க ஸ்டூடெண்ட்ஸே. அரௌண்ட் 12 கம்பெனிஸ் விசிட்டட் அவர் காலேஜ் டியூரிங் அவர் ஃபைனல் இயர், பட் ஆல் ஆஃப் தம் வியர் ஆஃபரிங் லோ பேக்கேஜ் அண்டர் த ரேஞ்ச் வாஸ் ஃப்ரம் 75,000 பர் ஆனம், 2.2 lakhs பர் ஆனம் வந்துட்டு அபோவாக வந்துட்டு பிளேஸ்மெண்ட் வந்துட்டு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. தான் வந்துட்டு இவங்க வந்துட்டு செலக்ட் பண்ணுறாங்க. முக்கியமாக டிரான்சிட் எக்ஸாம் எழுதணும். எம்இக்கு வந்து கண்டிப்பாக டிரான்சிட் எக்ஸாம் தான் செலக்ட் பண்ணுவாங்க. இது வந்து காலேஜோட ஓய்வு தான். ஆன்லைன் உங்களுக்கு அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான், ஆன்லைனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி. இது வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜ் தான். நீங்கள் டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் வந்து மெரிட்டில் பாஸ் ஆனால் கண்டிப்பாக இந்த காலேஜில் உங்களுக்கு சீட் கிடைக்கும். அப்புறம் வந்துட்டு நீங்கள் 10th 12th வந்து மேத்தமெட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸை வந்துட்டு நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். எம்இ கோர்சஸ் வந்து நீங்கள் டான்சிட் அல்லது கேட் எக்ஸாம் எழுதினா உள்ளே போயிடலாம். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை காலேஜ் ஜாயின் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி மூணு காலேஜை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.